Friends, welcome back to our channel Sandhya Super Samayal. Na unga Sandhya. Inniki nama channel la na oru superana oru video da kaataporan. Superana video abindratha vida again nama channel la idu enakku oru periya memory kudukka koodiya oru video, oru memorable moment kana video abindha na sollanom. So appadi enna video over hype kada appadinu neenga solradhe enak kekkudu. Adu enna video abindna amma appaoda 27th year anniversary celebration video da. But இது வந்து ரெண்டு பார்ட்டா வரும். ஒன்னு வந்து நாங்க மார்னிங்ல இருந்து எப்படி என்னென்னலாம் பண்ணோம், and அதுக்கு அப்புறம் பார்ட் 2 வந்துட்டு ஈவினிங்க்கு அப்புறம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிን ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஏனா வீடியோ ரொம்ப லெந்தியா இருக்கும். ஏனா மார்னிங்ல இருந்து இந்த வாட்டி வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய சர்ப்ரைசஸ். சோ அதனால வந்துட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல போட்டோம்னா செம்ம லெந்தியா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டு வீடியோவா பிரிக்க போறேன். சோ அந்த வீடியோ தான் அதுல பார்ட் 1 வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருக்கீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் tap பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். சோ that நீங்க இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். and அது மட்டும் இல்லாம நம்மளோட Instagram page and Facebook page என்ன ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படினா அதோட லிங்க்குமே description box-ல இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நல்ல ஜாலியான கண்டென்ட்ஸ்லாம் available-ஆ இருக்கும். And வேற என்ன இன்ஸ்டால நான் ரீல்ஸ் எல்லாமும் போடுவேன். சோ அது இல்லாம வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாமே நம்ம ஒரு ட்ரை கொடுத்துடலாம். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே நல்லதா சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அது இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிடணும்னு தோணும். நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரைட் ஐட்டமா தான் இருக்கும். சரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்றப்ப அதுல நார்மலாவே ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம என்ன ஆயில்ல அதை ஃப்ரை பண்றோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. நம்ம என்னதான் விலை காஸ்ட்லியா கொடுத்து வாங்கினாலும் அந்த காலத்துலலாம் பண்ண மாதிரி செக்கு என்ன இருக்கும் இல்லையா அதுதான் வந்து ஆக்சுவலா ஹெல்த்தி. உண்மையா என்ன சொல்றதுன்னா பியூரிஃபை பண்ணாம லைக் செக்கு எண்ணெய்லாம் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது கெமிக்கல்லாம் போட்டு ப்ராசஸ்லாம் பண்ணாத ஒரு எண்ணெய். ஸோ அதனால அது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதுல இருக்க நேச்சுரல் நல்ல இன்கிரீடியன்ஸ் நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு சேரும். ஸோ கெட்டதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோமே, டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அது கொஞ்சம் நல்லதும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுல மாறுறது தப்பே கிடையாது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா எனக்கு இந்த பிராண்ட்லேருந்து என்ன சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்றத நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். வயக்காட்டு வாலிபன் அப்படின்றது தான் உங்களோட பிராண்ட் நேமு. ஸோ இவங்க பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்றது எல்லாமே பியூரான இது. இது வந்து தேங்காய் எண்ணெய். இது வந்து நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவங்க என்கிட்ட ரிவ்யூக்குன்னு கேட்கும் போதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ற ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மட்டும்தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இது வந்து நல்லெண்ணெய். இவ்வளோதான் பாக்கியே இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அம்மா அப்பா சாப்பிட்றது இல்லாமல் பாட்டி தாத்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே சாப்பிட்டாங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு பாட்டிலாம் வந்து எங்கள் காலத்தில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. அண்ட் இதெல்லாமே வந்து இந்த கடலை எல்லாமே வந்துட்டு பாட்டி ஏதாவது எங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பொடி வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே பிடிச்சும் இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு, அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணா எல்லாரையும் கண்டிப்பாக நீங்கள் இதை தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் பரவாயில்ல அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இல்லைங்க யார் சொன்னாலுமே நீங்கள் இதை நிறுத்தவே மாட்டீங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி எனக்காக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் கான்டாக்ட் பேஜ் டீடைல்ஸ் அப்புறம் எப்படி கால் பண்ணி ஆர்டர் பண்ணோம் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் பின் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடணும் நல்லதாகவும் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப நீங்க இன்னைக்கு முத நாள் ஈவினிங் இன்னைக்கே நான் அம்மாக்காக ஒரு சூப்பராக ஹேசல்நட் ஃப்ளேவரில் வந்துட்டு கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே பேசிக்காக தான் பண்ணுறேன். இத first time நான் இந்த கேக் ட்ரை பண்றேன். ஆனா வந்து சூப்பரா வந்திருந்தது. நான் இந்த ரெசிபி உங்களுக்கு கூடி சீக்கிரம் ஷேர் பண்றேன். இந்த vlogல இல்ல தனியாவே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஓகே இப்போ வந்துட்டு தந்தூரி ஆலுக்காக நான் வந்துட்டு மேரினேஷன் prepare பண்றேன். கொஞ்சமா தயிர் நல்லா அப்படியே கெட்டி தயிரா இருக்கணும். அதுக்கு அப்புறமா fresh cream போடணும். தயிர் போட்டாதே equal quantity fresh cream போடணும். பட் என்னோடது வந்துட்டு ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். சோ இன்னும் மெல்ட் ஆகல. இப்போதான் மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறதுக்கு. சோ அதனால அது மெல்ட் ஆனோன்னு அதை சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் garam masala, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் black salt இல்ல அப்படினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவுக்கு salt, அதுக்கு அப்புறமா கொஞ்சமா கசூரி மேத்தி. இத நல்லா mix பண்ணி விடுங்க. இதுக்கு போடக்கூடிய அந்த பேட்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி மாவு மட்டும் mix பண்ணி வச்சிட்டேன். தண்ணி வந்து மார்னிங் செய்யறதுக்கு முன்னாடி சேர்த்து கலந்துக்கலாம் அப்படிட்டு. சோ இதுல என்னன்னா மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, salt, காஷ்மீரி chili powder, chaat masala, ஜீரகத்தூள் அவ்வளவுதான் போட்டுருக்கேன். சோ இதனால mix பண்ணி வச்சிடுறேன். அவ்வளவுதான். டீடைல் ரெசிபி வேணும் அப்படினா சொல்லுங்க. நான் தனியாவே ஒரு இதுல ஷேர் பண்றேன் அடுத்த வாட்டி செய்யும்போது. இப்போ டைம் ஓகே. ஃப்ரெஷ் க்ரீம் லைட்டா தானோட நான் இதுல சேர்த்துட்டேன். தயிர் சேர்த்தோம்ல அதே அளவுக்கு சேர்க்கணும். இத நல்லா mix பண்ணி வச்சிரலாம். இந்த மேரினேஷன் இப்படி நல்லா திக்கா இருக்கணும். ஓகே. இதுல வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இங்க வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து இத நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ இத நல்லா அப்படியே மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிர போறேன். एक्चुअली 30 செகண்ட்ஸ் ஊற விட்டா போதும். பட் நான் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ அதை இன்னைக்கே பண்ணிரலாம்ன்றதுக்காக இத ஊற வச்சிட்டேன். கேக் வந்துட்டு அவன்ல எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறணும்னு அன்மோல்ட் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். இது சன்னா சாட்காக சன்னா வந்துட்டு ஊற வச்சிட்டேன். சோ மார்னிங் தான் வந்துட்டு இத செய்யணும். அடுத்து பொட்டேட்டோ டொராண்டோக்கு நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஓரளவுக்கு குட்டி மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோ இருக்கும்ல அதை எடுத்துர்க்கேன். சோ ஒரே ஸ்கியூவர்லயே பண்ணிட்டேன்னா வந்துட்டு இருக்குது ரொம்ப லாங் ஸ்கியூவர். சோ இதையும் நான் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிர போறேன். நாளைக்கு வந்துட்டு டைரக்டா ஃப்ரை பண்ணிக்கலாம்ட்டு. கேக்க வந்து அன்மோல் பண்ணிட்டேன். மேல இருக்க பார்ச்மென்ட் பேப்பரை மட்டும் எடுக்கணும். பட் செம்மையா கொதிக்குது. சோ கொஞ்சம் ஆறணும்னு எடுக்க போறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே அம்மாவோட செலிப்ரேஷனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா, எக்ஸைட்டடா, ஈகரா அடுத்த வீடியோ என்ன இருக்கும் அப்படின்னு பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுலாம் சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தா சொல்லுங்க. நம்ம அடுத்த வருஷம் ஆனிவர்சரிக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆனா அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்றீங்க, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பெருசா செலவெல்லாம் பண்ணவனா என்ன மாதிரி சிம்பிளாவே நீங்க பண்ணலாம். அதுக்கான ஐடியாவும் இது இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்ட் 2ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை. மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா. மத்தபடி பண்ண வேணா, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்க. ஆனா பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் அப்பதான் எனக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எல்லாமே நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை, எது இம்ப்ரூவ் பண்ணுவோம் எல்லா விஷயமும். அண்ட் இதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான். சோ பாய், பார்ட் 2ல மீட் பண்ணலாம். ஆமா, நான் சொல்லியிருந்த அந்த செக் நல்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்றதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் அவங்க பேஜ் பத்தின லிங்க்ஸ், வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் அவுட் பண்ணிருங்க. பின் கமெண்ட்லயும் கொடுக்குறேன்.